வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சூப்பர் அருமையான ஜாப் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ஜாப் எதில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அஞ்சல் துறையில் தான் அந்த வேலை வாய்ப்பு போட்டிருக்கீங்க. அதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பதவி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு போஸ்ட் அசிஸ்டண்ட்டு, போஸ்ட் மேன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த கேட்டகரிக்கெல்லாம் அவங்க ஆள் எடுக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் காலி இடங்கள் ஒரு 221 வேகன்சி இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதனுடைய முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ கீழே வலது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் இன்ஸ்டண்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எதில் ஜாப் வேகன்சி போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்ட் ஆஃபீஸில் தான் அந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்கீங்க. எந்தெந்த காலி பணியிடங்களுக்கு அவங்க போஸ்டிங் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் போஸ்ட்மேன், மல்டி டாஸ்டிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எம்டிஎஸ்னு சொல்லுவாங்க, இந்த கேட்டகரிக்கெல்லாம் அவங்க ஜாப் வேகன்சி போட்டிருக்கீங்க. இதில் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 221 வேகன்சி இருக்குது. இது வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இது பணியிடம் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் எங்கு வேண்டும் ஆனாலும் பணி அமர்த்தப்படலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது எந்த மாதிரி தேர்ந்தெடுப்பவங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அவங்க இந்த ஜாபுக்கு ஆள் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதாக இருந்தால், உங்களுடைய குறைந்தபட்ச வயசு 18 to 27 இருக்கவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்ட்மேன் போஸ்டிங்கு நீங்களும் அதே சேம் ஏஜ் தான், 18 to 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்டிங், அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயது வரம்பு 18 to 25 வயதுக்குள்ளே இருக்குங்க, தாராளமாக நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வி தகுதி கொடுத்துருக்கீங்க, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10th 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது, ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் விண்ணப்ப கட்டணம் 100 செலுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்டல் அசிஸ்டண்ட் மட்டும் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட், இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 25,500 டு அதிகபட்சம் 81,100, அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 4 படி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்ட்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு லெவல் 3 படி குறைந்தபட்ச சேலரி 21,700 டு அதிகபட்சம் 69,100 வரைக்கும் கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டிஎஸ் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் லெவல் 1 படி உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் சேலரி 18,000 டு அதிகபட்சமான சேலரி உங்களுக்கு 56,900 வரைக்கும் அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதனுடைய தனித்தனி சேலரி கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க, அது நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 4/10/2021 ஸ்டார்ட் ஆகுது. அது விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12/11/2021 உங்களுடைய அது முடியுது. அந்த டேட்டுக்குள்ளால் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்லி இது நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க, அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் டைரெக்டாக அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கி அதோடய அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் கேட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீடு போஸ்ட்டில் நீங்கள் கொரியர் அனுப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு தவறும் இல்லாமல் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கீங்க. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும், அதில் அவங்க என்னெல்லாம் ஆவணங்கள் கேட்டிருக்கீங்களோ எல்லா ஆவணங்களையும் நீங்கள் செராக்ஸ் எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அதை பின் பண்ணி வச்சுருங்க. உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே ஃபார்மு ஃபில் பண்ணி அப்புறம் அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு போஸ்ட் கவரில் போட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்பீடு போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100 தான் ஆகும் செலுத்துறதுக்கு. அது எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள், ஏடி ரீசெட்ஸ் சிபிஎம்ஜி டெல்லி சர்க்கிள் மெகடூட் பவன் நியூ டெல்லி, அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பி விட்ருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/10/2021 நீங்கள் அனுப்பி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மேலும் இதோட உங்களை அடிஷ்னலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வேணும்னு சொன்னால் அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க www.indiapost.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதனுடைய நோட்டிஃபிகேஷனுடைய முழு தகவலையும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அதிலேருந்து டவுன்லோடு பண்ணுங்களாம். உங்களுக்கு அதிலேருந்து டவுன்லோடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் இந்த வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்கேன், அப்புறம் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கும் கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதை அனுப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.